தமிழாவின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான வீடியோ. இந்த டாபிக் வந்து மிக மிக முக்கியமான ஒரு டாபிக். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வேற எந்த வீடியோவும் ஷேர் பண்ணலனாலும் இந்த வீடியோவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஸோ எதனால் அப்படின்னா வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ ஒரு காய்ச்சல் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அவங்க வந்து மிக சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஒரு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணலைனாலும் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொரோனா வைரஸ் எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்ப்போம். இந்த கொரோனா வைரஸ் வந்து சைனாவில் ஆரம்பிச்சது. ஹுவான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து இந்த வைரஸ் இப்போது என்ன நிலவரத்தில் இருக்குது, இந்தியாவில் எத்தனை பேருக்கு பரவியிருக்கு, எத்தனை இதை என்ன பண்ணால் கொஞ்சம் இந்த நோயிலேருந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் 3070 பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால் இறந்துருக்காங்க. 80,000 மேற்பட்டவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கொரியா அடுத்தது, சைனாவுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகள் ஜப்பான் ஆகட்டும், நார்த் கொரியா அந்த நாடுகளில் வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. சவுத் கொரியாவில் வந்து கிட்டத்தட்ட 448 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வைரஸோட தாக்கம் அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இருக்குது. இத்தாலியில் வந்து 197 பேர் இறந்துருக்காங்க. ஈரானில் 145 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவரோட லிஸ்ட்டு வந்து இன்னும் சரியாக வரல. ஸோ இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. அது தவிர அமெரிக்கா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான நாட்டுக்கே இந்த நோய் வந்து வந்திருக்கு. என்னதான் ட்ரம்ப் வந்து சைனாவிலேருந்து வந்த கப்பல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரலனாலும் இந்த நோய் வந்து அங்கேயும் தாக்குதல் வந்து அதிகமாயிருக்கு. 17 பேர் இறந்துருக்காங்க. 300 மேற்பட்டவர் வந்து அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 மேற்பட்ட கண்ட்ரிகள் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு நோயால் வந்து 100 மேற்பட்ட கண்ட்ரிகள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் இதோட நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நேற்று முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நோய்க்கு வந்து ஒரு 31 பேர் இந்தியாவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீரில் 2 பேர்த்துக்கு வந்து, லடாக் காஷ்மீரில் வந்து 2 பேர்த்துக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்திருக்கு. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு 45 வயசு ஒருத்தருக்கு வந்து இந்த வைரஸ் வந்து வந்திருக்கு. அவர் வந்து எங்கேருந்து வந்திருந்தார் பார்த்தீங்கன்னா வந்து ஓமன்லேருந்து வந்திருக்காரு. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஓமன்லேருந்து பிப்ரவரி மாதம் வந்திருக்காரு. அவருக்கு வந்து தீராத தலைவலி, காய்ச்சல், இரும்பல், சளி இதெல்லாம் இருந்திருக்கு. நிறையா டாக்டர்கிட்ட போய் லோக்கலில் பார்த்துருக்காரு. அந்த நோய்கள் வந்து சரியாகாதங்காட்டி சென்னை அரசு மருத்துவமனைக்கு போய் பார்க்கும்போது கொரோனா வைரஸ் வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பூனைக்கு அவரோட பிளட் ரிப்போர்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இவர் வந்து தனியாக ஒரு வார்டில் வச்சு தனியாக ஹாஸ்பிட்டலில் வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த நோய்க்காக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அவருக்கு வந்து மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் மித் நிறையா இருக்குது. இந்த சிக்கன் சாப்பிட்றதுனால, நான்வெஜ் சாப்பிட்றதுனால கொரோனா வைரஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கொரோனா வைரஸ் வராது. நல்லா சமைச்சு நல்லா சூடு பண்ணி இந்த அரவேக்காட்டில் சாப்பிடாமல் நல்லா சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா வந்து அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு சண்டே நல்லா சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிடுங்க, நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. அதனால் உங்களுக்கு கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து வராது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்போ டெல்லியில் வந்து நிறையா அங்கே வந்து எப்பவுமே தெரியும் டெல்லி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குளிரான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருக்கிறங்காட்டி இப்போ ஸ்கூலெல்லாம் வந்து லீவ் விட்டாங்க. மார்ச் 31 வரைக்கும் எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இந்த உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிற நினச்சேன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்டமான இடத்துல தியேட்டராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மாஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் 80% வந்து அந்த கொரோனா வைரஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு இப்போ நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்கன்னா வந்து கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இரும்பலோ சளியோ தும்பலோ ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கையை இப்படி வச்சு தும்ப சொல்லியிருக்காங்க. அந்த வைரஸ் வந்து இங்கே நின்று அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி வச்சு தும்பலோட கேப்பில் வர்றதுக்கு பிறகு இப்படி வச்சு தும்ப சொல்கிறாங்க, இரும்ப சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் பெரியவங்களை வந்து ரொம்பவுமே பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து மிக கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் அந்த நோய் வந்து
அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்க குழந்தைகளை வந்து நீங்கள் பெற்றோர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அம்மா அம்மாக்கள் முக்கியமாக அவங்க எங்கேயாச்சும் விளையாட போகிறாங்க, வெளியே விளையாண்டு வராங்கன்னா வந்து அவங்க கையில் கை கால் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி, அந்த நகக்கண்ணில் இருக்கிற அந்த ஏதாவது அழுக்கு இருந்தால் அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பேசிக் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். தினமும் குளிக்கிறதாகட்டும், கை கழுவுறதாகட்டும், விளையாண்டு வந்தால் வந்து கை கழுவுறதாகட்டும், நம்ம பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்க யாராக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, விளையாண்டு வந்தால் வந்து கையை நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சாப்பிடுங்க. ஸோ ஒருவேளை எங்காவது தொட்டுட்டு வந்து நீங்கள் கையை வந்து கண்லேயோ மூக்குலேயோ இல்லை வாயிலையோ வந்து வைக்கிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த மாதிரி இடங்களில், கண்ணாகட்டும் மூக்காகட்டும் வாயாகட்டும், இந்த இடங்களில் நம்ம ஏதாவது ஒரு கொரோனா வைரஸ் அட்டாக் ஆனவங்க எதங்காச்சும் ஒரு கை வச்சாங்கன்னா, நீங்கள் அதை போய் தொட்டிங்கன்னா வந்து அது நீங்கள் மறுபடியும் இந்த கையை கொண்டு வந்து கண்லேயோ காதிலையோ வைக்கும்போது வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பேசிக்காக மெயின்டைன் பண்ணாவே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ண ஒரு மெத்தட் தான் இதெல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண பாருங்கள். நானும் எல்லாருமே சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு உயிரும் கூட பலி வாங்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் வேண்டிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி தெரியாதவங்க யாராவது இருந்தால் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் பக்கத்தில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதான் நான் கேட்டுக்கிறேன், ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணலனாலும் நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்கான வழிமுறை இருந்தால் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த உயிரும் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, வேறு எந்த நாட்லையும் சரி, இதுக்கு மேலே ஒரு உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பர்சனல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹவ் அ நைஸ் டே.